ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான ஆன்டிக் ஜுவல்லரிஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் இந்த பிளாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் நான் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தேவை போகிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். பர்டிகுலர் இந்த பிளாகில் பார்க்க போகிற எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நெக்லஸ் வித் இயரிங்ஸ் பேட்டர்னில் வரக்கூடிய ஆன்டிக் டிசைனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்டில் நிறைய நியூ அரைவல் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நெக்லஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேம் ஃபேஸ் பர்ச் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எலிஃபென்ட் டிசைன்ஸ் அண்ட் பீகாக் டிசைன் மிக்ஸ் பண்ண மாதிரியான கான்செப்டில் வருது. ஃபுல்லி உங்களுக்கு கெம் ஸ்டோன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பென்டன்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அமைப்பாக நல்ல எடுப்பாக இருக்கிற மாதிரியான டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்காங்க. சார்பாலி டைப்பில் இயரிங்ஸ், அதிலே கிறிஸ்டல் பீட்ஸ் அண்ட் பேர்ல் பீட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இயரிங்ஸும் நெக்லஸ் மேட்ச் பண்ணுற மாதிரியான கான்செப்டில் இருக்குது. ஸோ இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 83 grams வருது நெக்லஸோட வெயிட். வேஸ்டேஜ் 18%, ஸ்டோன்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணது போக கோல்டோட வெயிட் மட்டும் 83 grams வருது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க பேர்ல்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செப்பரேட் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இயரிங்ஸ் மட்டும் 23 grams வருது. ஸோ இயரிங்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18% வேஸ்டேஜ் இருக்கிறது. கோல்டோட வெயிட் மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே பியூர் 916 கோல்டு கலெக்ஷன்ஸில் வரக்கூடிய ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். இதெல்லாமே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பார்வையாகவும் அமைப்பாகவும் செஞ்சுருக்காங்கன்னு. ஸோ இந்த மாதிரியான யூனிக்கான கான்செப்டில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பில் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாமே ஒரு சில சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ ரொம்ப யூனிக்கான கான்செப்டில் நல்ல கெட்டியமாக வரக்கூடிய ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங் லுக்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சோக்கர் பீஸ் தான். இதுவுமே ஆன்டிக் ஜுவல்லரியில் வரக்கூடியது. லக்ஷ்மி மூன் ஃபேஸ் அண்ட் பீகாக் டிசைன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. க்ரீன் கலர் பீட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. பேர்ல் ஹேங்கிங்ஸ் வரும். ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூபி கிரீன் நிறமான ஃபினிஷிங் அண்ட் ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணது போக கோல்டோட வெயிட் மட்டும் டேக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஸ்டோன் ஒர்க் அண்ட் பேர்ல் அண்ட் பீட் ஒர்க்ஸோட வெயிட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிலாம் செப்பரேட் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நெக்லஸ் பீஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 74 grams வருது. 18% வேஸ்டேஜ் இருக்கக்கூடியது. ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆன்டிக் ஜோக்கர் பீஸ் இது. இதில் உங்களுக்கு கலர் காம்பினேஷனுமே அவைலபிளாக இருக்குது. சார்பாலி டைப்லேயே உங்களுக்கு ஆன்டிக் லுக் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி மேம் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. க்ரீன் அண்ட் பேர்ல் ஹேங்கிங் டிசைன்ஸ் வருது. இந்த க்ரீன் கலர் பீட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ மைனூட்டாக பண்ணியிருக்காங்க. இதனுடைய இயரிங்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 21 grams, 18% வேஸ்டேஜ் வரக்கூடிய ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே ரொம்ப யூனிக்கான கான்செப்டில் வரக்கூடிய சோக்கர் பீஸ் இதெல்லாம். இதில் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போது ஆன்டிக் ஃபினிஷிங் லுக்கில் வர மாதிரியான சோக்கர் பீஸ் தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மன் ஃபேஸ் அண்ட் பீகாக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பீகாக்கோட பொசிஷனுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் போசஸில் இருக்குது. ஸோ கீழே தோங்கக்கூடிய ஹேங்கிங்லேயுமே உங்களுக்கு அரும்பு டிசைனும் கோல்ட் பால் டிசைனும் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா பிக்ஸ்டாக பேக் செயினுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லா செட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பேக் செயின் வருது. ஸோ இந்த ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் 916 கோல்ட் கலெக்ஷன்ஸில் வரக்கூடியது. எல்லா ஜுவல்ஸ்க்கு உங்களுக்கு பேக் சைட் 916 அல்மாக் சீல் பண்ணியிருக்காங்க. இந்த சோக்கர் பீஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 75 grams வருது. 18% வேஸ்டேஜ் வரக்கூடியது. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டாக வெயிட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ரூபி அண்ட் க்ரீன் எமரால்ட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹேங்கிங்ஸ்லையுமே கோல்ட் பால் டிசைனில் வருது. ஸோ ரொம்பவே அமைப்பான பேட்டர்னில் வரக்கூடிய சோக்கர் பீஸ், ரொம்பவே பார்வையாக இருக்கும். சில்க் சாரீஸ்க்கெலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான சோக்கர் பீஸ் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக வர மாதிரியான கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போது ஆன்டிக் ஃபினிஷிங் தான். ஃபுல்லி உங்களுக்கு பீகாக் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு பெரிய பெரிய அளவு ரூபி ஸ்டோன் அண்ட் சர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே க்ரீன் கலர் பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹேங்கிங் டிசைன்ஸில். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் மேலே வரக்கூடிய லேயரில் ஸ்மால் சைஸ் பீகாக், அதுக்கு கீழே வரக்கூடிய லேயரில் பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் பீகாக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்டில் வரக்கூடிய ஆன்டிக் டிசைன்ஸ் இது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின்மே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடட் வெயிட் தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணது போக கோல்டோட வெயிட் மட்டும் 78 grams வருது. 18% வேஸ்டேஜ் இருக்கக்கூடியது. ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க க்ரீன் எமரால்ட், ஜர்கான் ஸ்டோன், ரூபி ஸ்டோன் அண்ட் பீட் ஒர்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டேக்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான சார்பாலி டைப்பில் வர மாதிரியான ஆன்டிக் இயரிங்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு லக்ஷ்மி மன் ஃபேஸ் பதிச்சு வருது. உங்களுக்கு சார்பாலி டைப்லேயே சுற்றி உங்களுக்கு லக்ஷ்மி மன் ஃபேஸும் பீகாக் டிசைன் இருக்க மாதிரி ஆன்டிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே யூனிக்கான கான்செப்டில் வரக்கூடியது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நியூ ஸ்டாக்ஸ் இப்போ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா இதை விட அதிகமான கலெக்ஷன்ஸ் நீங்கள் லைவில் பார்க்கலாம்.
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி செப்பரேட் கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்கும். இயரிங்ஸோட வெயிட் மட்டும் 33 grams வருது. ஸோ வேஸ்டேஜ் 18% தான். இந்த டேக்ல மென்ஷன் பண்ணியிருக்க கோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூபி போல் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பீட் ஒர்க்ஸ் எல்லாத்தோட வெயிட்டுமே டேக்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லாமே நம்ம செப்பரேட்டாக சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்லி கோல்டோட வெயிட் மட்டும் இன்னைக்கு ரேட் என்ன இருக்கோ அந்த கோல்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போது ஆன்டிக் ஃபினிஷிங்லேயே மிண்டல் ஹாரம் பேட்டர்னில் வர மாதிரியான ரொம்பவே ஹெவியான பேட்டர்ன் லக்ஷ்மன் ஃபேஸ் அண்ட் பீகாக் டிசைன் பண்ணியிருக்காங்க. நாகாஸ் டிசைன்ஸ் மாதிரி ஒவ்வொரு மாங்காலையுமே லக்ஷ்மன் ஃபேஸ் வச்சுருக்காங்க. ரொம்பவே பார்வையாக வரக்கூடிய ஆன்டிக் நெக்லஸ் பீஸ் இது. ஸோ சென்டர் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரியான டபுள் சைடுமே உங்களுக்கு ரூபி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மைனூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதில் ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது. பீகாக்கோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு தோகை வந்து பெண்டாகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பீகாக்குமே நல்லா அமைப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 111 grams வருது. ஸ்டோன்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணது போக 18% வேஸ்டேஜ் வரக்கூடியது. இது எல்லாமே பியூர் 916 கோல்டு கலெக்ஷன்ஸில் வரக்கூடியது. எல்லா ஜுவல்ஸ்க்குமே உங்களுக்கு பேக் சைட் 916 ஆல்மார்க் சீல் பண்ணியிருக்காங்க. யூனிக்கான கான்செப்டில் டிஃப்ரெண்டான பேட்டர்னில் ஆன்டிக் ஜுவல்லரிஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பில் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ் அது. ஸோ இது எல்லாமே ரொம்ப யூனிக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கெம்ப் டிசைன்ஸ். இதில் உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் கெம்ப் டிசைனில் இருக்க மாதிரியும் ஒரு பொக்கே ஃபினிஷிங்கில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு ஏஞ்சல் டிசைன்ஸ், கிருஷ்ணர் இந்த மாதிரி டால் டிசைன்ஸ் நிறைய மைனூட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸும் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ பர்டிகுலராக இந்த பேட்டர்னில் எவ்வளோ மைனூட்டாக பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ சைடில் வரக்கூடிய டிசைன்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கான்செப்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோல்ட் பால் டிசைன்ஸ் ஹேங்கிங் டிசைனாகவே வருது. ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்கள் சில்க் சாரீஸ்லாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 82 grams வருது. வேஸ்டேஜ் 18% தான் ஆன்டிக் ஜுவல்லரிஸை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். கோல்ட் ரேட் டே பை டே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால கோல்ட் ரேட் மென்ஷன் பண்ணலை, கிராம் சைஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கப்போகிற ஆன்டிக் நெக்லஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிடில் ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பென்டனுக்கு கீழே நல்லா பெரிய அளவில் வரக்கூடிய லக்ஷ்மி அம்மன் அண்ட் எலிஃபன் டிசைன் மிக்ஸ் பண்ண மாதிரி ஹேங்கிங் டிசைன்ஸ் வருது. சென்டர் பாயிண்ட்டில் சக்ரா டிசைன்ஸ் அண்ட் பீகாக் டிசைன் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு எலிஃபன் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஹெவியாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெவியாக பேட்டர்னில் வருது. ஸோ இது நீங்கள் கழுத்து ஒட்டி போடும்போது நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இறக்கி போட்டிங்கன்னா மிடில் ஹாரமாகவும் யூஸ் ஆகிக்கும். இதனுடைய வெயிட் 82 grams, 18% வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய. இது எல்லாமே நெக்லஸ் பீஸ் மட்டும் செப்பரேட்டாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். இதில் இயரிங் செட்டாக வர மாதிரியான பேட்டர்ன்ஸுமே இருக்குது. உங்களுடைய பர்ச்சேசிங் கன்வீனியாக இருக்க மாதிரியான எல்லா விதமான விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போது ஆன்டிக்கில் கெம்ப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய டிசைன்ஸ் பாருங்கள், சக்ரா டிசைனில் ஃப்ளவர் டிசைன் அண்டு எலிஃபண்ட்டுக்கு மேலே டால்ஸ் அமைஞ்சிருக்க மாதிரியான ஒரு பல்லாக்கு டிசைன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு பல்லாக்கு வியூ வருது. ஸோ சைடில் வரக்கூடிய ஒவ்வொரு செயினுமே குந்தன் பால்ஸ் அண்டு குந்தன் சிலிண்டர் ஷேப் வர மாதிரியான கட்வொர்க் டிசைன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் வரக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாமே நீங்கள் எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸோடய மேட்ச் பண்ணிக்கலாம். நல்ல க்ரியேட்டிவிட்டியான கான்செப்டில் வரக்கூடிய ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான கான்செப்டில் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. இதனுடைய வெயிட் 68 grams, 18% வேஸ்டேஜ் இருக்கக்கூடியது. இந்த ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டிமாக இருக்கக்கூடியது, உங்களுக்கு லைஃப் வரும். கோல்டு ஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப் லாங் இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். அப்படி வாங்கும்போது நம்மளுக்கு யூனிக்கான கான்செப்டில் வாங்கினீங்களா உங்களுக்கு ட்ரெண்டிங் எப்போவுமே மூவிங்லேயே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டன் வியூவில் இருக்க மாதிரியான கிருஷ்ணர் போஸ் தான். சென்டர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அதில் மன டிசைன் வருது. சைடில் வரக்கூடிய குந்தன் பீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்வொர்க் டிசைன்லேயே ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயுமே உங்களுக்கு ஷேப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை ஹைலைட் பண்ணுற மாதிரியான ஃபோர் சைட்ஸ் கார்னர்லேயுமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லி ரூபி ஸ்டோன்ஸ் எல்லாம். இந்த ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த பர்டிகுலர் உங்களுக்கு ஃபுல் ரூபியில் இருந்துச்சுன்னா ரீவால்யூமே கிடைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்டில் வரக்கூடிய ஆன்டிக் ஜுவல்லரி பீஸ் கலெக்ஷன்ஸ் இது. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 86 grams வருது. 18% வேஸ்டேஜ் இருக்கக்கூடியது. எல்லா ஜுவல்ஸ்க்குமே உங்களுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா செயின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடட் வெயிட் தான். ஸோ எல்லா ஜுவல்ஸ்க்குமே உங்களுக்கு 916 ஆல்மார்க் சீலுமே பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ட்ரெண்டிங்கில் மூவிங்கில் இருக்கக்கூடிய யூனிக்கான கான்செப்டில் வரக்கூடிய நெக்லஸ் பீசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கப்போது ஆன்டிக் ஃபினிஷிங் தான். லக்ஷ்மி அம்மன் ஃபேஸ் ரொம்ப முகாமைப்போட கொடுத்துருக்காங்க. சுற்றி உங்களுக்கு ஸ்டோன் ஆஃப் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை லேயர் பண்ணுற மாதிரியான மாங்கா ஷேப் அண்டு ஃப்ளவர் டிசைன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மிடில் ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கழுத்தொட்டி போடும்போது ரொம்பவே ஹெவியான பேட்டர்னில் வரக்கூடிய நெக்லஸ் ஜர்கான் ஸ்டோன்ஸ் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் அண்ட்
க்ரீன் மரம் ஃபினிஷிங்குமே அதோடைய வெயிட்டுமே டேக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம செப்பரேட் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதனுடைய இயரிங்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கான்செப்ட், கீழே பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்பில் சென்டரில் லக்ஷ்மி மன் ஃபேஸ் முகமைப்போட கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஸ்டோன் ஒர்க் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. 38 கிராம்ஸில் வருது இயரிங்ஸ் மட்டும். வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 18% தான். இதெல்லாமே பியூர் 996 கலெக்ஷன்ஸில் வரக்கூடிய ஆன்டி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ், ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஆன்டிக் ஜுவல்லர் தான். ஸோ சென்டரில் ஃப்ளவர் கான்செப்டில் சக்கர டிசைன், ரெண்டு சைடுமே பீகாக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வரக்கூடிய பென்டன்லேயுமே பார்த்தீங்கன்னா பீகாக் தொகை விரிச்ச மாதிரியான கான்செப்டில் வருது. ஒவ்வொரு பீகாக்லையுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பேக் செயின் ஃபிக்ஸடாகவே வருது. ஸோ ஆன்டிக் ஃபினிஷிங்லேயே ரோஸ் கோல்டு மிக்ஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட்லேயும் நிறைய விதமான நெக்லஸ் பீசஸ் அவைலபிளாக இருக்குது. குட்டி குட்டி கோல்ட் பால் ஹேங்கிங் டிசைன்ஸ் வருது. ஒவ்வொரு ஹேங்கிங்லேயுமே பார்த்தீங்கன்னா 5 to 6 கோல்ட் பால்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 99 கிராம்ஸ், 18% வேஸ்டேஜ் வரக்கூடியது. ரொம்பவே ஹெவியாக வரக்கூடிய நெக்லஸ் பீஸ், இதெல்லாமே ரொம்பவே யூனிக்கான கான்செப்டில் வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போது ரொம்பவே ஃபேன்சியான பல்லாக்கு டிசைன் தான். ஸோ உங்களுக்கு இது ட்ரெண்டிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். ஸோ மன டிசைன்லேயே எந்த ஒரு லக்ஷ்மி அம்மன் ஃபேஸ் எதுவுமே பதிக்காமல் ஒரு டெம்பிள் வியூ கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு திலகம் ஷேப்பில் வரக்கூடிய குட்டி குட்டி கோல்ட் பால் ஹேங்கிங் டிசைன்ஸுமே வருது. ஸோ ஃபுல்லி உங்களுக்கு ஃப்ளவர்ஸ், சக்ரா டிசைன் அண்டு கெம்ப் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அமைப்பாகவும் அவ்வளோ மைனூட்டான ஒர்க்கில் வரக்கூடிய நெக்லஸ் பீஸ் இது. ஸோ இதை நீங்கள் சில்க் சைஸோட மேட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸோடையுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீழே இறக்கி போடும்போது ஷார்ட் ஆரமாகவும் யூஸ் ஆகிக்கும். இதனுடைய வெயிட் 53 கிராம்ஸ் வந்து 18% வேஸ்டேஜ் வரக்கூடியது. இதை மேட்ச் பண்ணுற மாதிரியான இயரிங்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை செப்பரேட்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் செட்டோடையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. இயரிங்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெம்ப் டிசைன்ஸ்லேயே கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயுமே ஹேங்கிங்ஸ் டிசைன்ஸ் வருது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கான்செப்டில் வரக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரி செட்டாக வரக்கூடிய ஜுவல் செட்டுமே வச்சுருக்காங்க. இதனுடைய வெயிட் 11 கிராம்ஸ், 18% வேஸ்டேஜ் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்ஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோ மேட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.